மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் நேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய் மடியன தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல லிங்காபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல மனோகரன் அவருடைய தோட்டத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இந்த தோட்டத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சம்பங்கி பூ சாகுபடி. இந்த சம்பங்கி பூ அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்யாண வீடுகள்லாம் மாலைகள்லையும் சரி, இல்ல வேற அலங்கார பொருள்களுக்காகவும் இந்த சம்பங்கியை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த சம்பங்கி பத்தி தான் இப்ப அவர்கிட்ட நம்ம பேச போறோம். சார் சொல்லுங்க, இந்த சம்பங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து கிழங்கா வைப்பீங்களா இல்ல நாத்தா இல்ல எந்த மாதிரி வைப்பீங்க? சம்பங்கி வந்து வருஷம் பூரா நமக்கு பூ தரக்கூடிய ஒரு மலர் பயிர். இதனுடைய விதை வந்து இதனுடைய கிழங்குகள், அதாவது தாய் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு டைம் போட்டுட்டால் 5-7 வருஷம் வரைக்கும் நம்ம அதிலேருந்து அறுவடை செய்யலாம். இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா வருஷம் 365 நாளும் பூ தரக்கூடிய ஒரே மலர் வகையான பயிர் வந்து சம்பங்கி தான். இதில் வந்து பறிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது மல்லி முல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறிக்கிறதுக்கு நிறைய ஆள் தேவைப்படும். ஆனால் இந்த சம்பங்கியில் அதில் பாதி ஆள் இருந்தாலே போதும். அதாவது ஒரு சிறிய விவசாயிக்கு 1 ஏக்கர் போட்டுட்டாருன்னா தினமும் ஒரு 30 கிலோ அளவுக்கு பூ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த செம்பங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது 1 ஏக்கராக்கு எத்தனை கிழங்கு எத்தனை செடிகள் வரும், நீங்க எவ்வளவு ஏக்கரா போட்டிருக்கீங்க? அதாவது நாங்க 2.5 ஏக்கரா போட்டிருக்கோம். 1 ஏக்கருக்கு வந்து 40,000 கிழங்கு தேவைப்படும். அதாவது இதை வந்து லோக்கல்ல ஒரு மூட்டைன்னு சொல்லுவாங்க. 1 ஏக்கருக்கு 10 மூட்டை கிழங்கு இருந்தா சரியா இருக்கும். இதை வந்து மேட்டு பாத்தி அமைச்சு அதுல 2 லைன் ட்ரிப் லைன் போட்டு அந்த 2 லைனுக்கு இடையில 3 லைன் கிழங்கு நட்டுருவோம். நெட்டு 3வது மாதத்தில் நமக்கு மலர் அறுவடை ஆரம்பிச்சிடும். அப்புறம் தொடர்ச்சியாக உங்களுக்கு 5-6 வருஷம் தொடர்ச்சியாக நமக்கு பூ கிடச்சிட்டு இருக்கும். இல்லைன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தினமும் தண்ணி விடணும் ட்ரிப்பில். அப்புறம் வந்து களை வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரே அம்சம் வந்து களை தான். மற்றபடி பூச்சி மருந்தெல்லாம் அதிகம் தேவைப்படாது. 2 மாதத்துக்கு ஒரு சின்ன பூச்சி வரும், அதுக்கு மட்டும் அந்த டைமுத்தகட் அதாவது ரோகர் அந்த மாதிரி மருந்து அடித்தாலே போதும். மற்றபடி வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நமக்கு அதுக்கு தேவையான உரங்களை வந்து ட்ரிப்பில் விட்டுடலாம். ட்ரிப் மூலம் போகிறதுனால நமக்கு உரமிடக்கூடிய வேலையும் மிச்சம். ஒரே வேலை வந்து களை எடுக்கிறது தான். இப்போது 1 நாளைக்கு வந்து 30 கிலோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ 1 கிலோ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விலைக்கு போகுதுங்க? இதோ பூவோட ரேட்டு வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. அதாவது இந்த முகூர்த்த நாள் மற்ற மாதிரி விசேஷ நேரங்களில் 1 கிலோ 300 ரூபாய்க்கு போகும். மற்ற நாள்களில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 20-30 ரூபாய்க்கு போகும். ஸோ வருஷம் பூரா ஒரு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 60 ரூபாய்க்கு போகும். நம்ம எடுக்கிறதுக்கு 10 ரூபா மற்ற செலவுகள் போட்டால் கூட 40 ரூபா நிகர் லாபமாக கிடைக்கும். ஒரு கிலோ இந்த 40 ரூபா அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க 1 ஏக்கராக்கு நம்ம மாதம் எவ்வளோ பூ வரைக்கும் எவ்வளோ கிலோ வரைக்கும் கிடைக்குங்க? அதாவது நல்லா பராமரித்து அதை ஒரு குறை இல்லாமல் கொண்டு வந்தோம்னா ஒரு தினமும் 30 கிலோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மாதம் வந்து 1000 கிலோ தோராயமாக 1000 கிலோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 1000 கிலோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 50 ரூபா அப்படின்னு போட்டால் கூட கிட்டத்தட்ட 50,000 கிடைக்குங்களா? 50,000 வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் செலவுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா செலவாகும். செலவு 40,000 ரூபா நம்ம நிகர லாபமாக கிடைக்கும். ஏக்கருக்கு எடுக்கலாம். இதில் வந்து நோய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது நோய் ஏதாவது தாக்கக்கூடிய இருக்குங்களா? நோய் அதிகமாக இல்லை. சிறு சிறு பூச்சிகள் அந்த பூவை வந்து கடிக்கக்கூடிய பூச்சிகள் அந்த அசுவனி செம்பேன் அந்த மாதிரி பூச்சிகள் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம 1 மருந்து அல்லது 2 மருந்து அடிக்கும்போது கண்ட்ரோல் ஆயிரும். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதில் முக்கியமான பிரச்சனை வந்து களை. களை இல்லாமல் பார்த்துட்டோம்னா நல்லா ஒரு மகசூல் ஒரே மாதிரியான மகசூல் நமக்கு கிடைக்கும். இந்த பூ பறிக்கிறதெல்லாம் வந்து எப்படிங்க அவங்களே வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க இல்லை பறிக்கிறதெல்லாம் செலவா? பறித்து நம்ம மார்க்கெட் போக வரைக்கும் நம்ம பொறுப்பு தான்.
மார்க்கெட்டில் வந்து அவங்க எடுத்துகிட்டு ஒரு விலை ஏலத்தில் விடுவாங்க. அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வாரம் இருக்கா பணம் கொடுத்துருவாங்க. உங்கள் பக்கத்தில் மார்க்கெட் எங்கே இருக்குங்க? எனக்கு பக்கம்னு சொல்லப்போனால் கோயம்புத்தூர் தான். இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர். இங்கே நம்ம எல்லாம் பறித்து பஸ்ஸில் போட்டுட்டோம்னா அங்கேயே அவங்க டெலிவரி எடுத்துகிட்டு வார கடைசியில் சாக்குலேருந்து எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துருவாங்க. இது எத்தனை அடிக்கு எத்தனை அடி நீங்கள் வந்து கிழங்கு வைக்கிறீங்க? அதாவது வரிசைக்கு வரிசை 1.5 அடி இடைவெளி, செடிக்கு செடி 3/4 அடி, அதாவது 22 சென்டிமீட்டர். அந்த ரீதியில் போட்டுட்டு ஒரு மேட்டு பாரில் 3 லைன் சம்பங்கி, அதில் 2 லைன் ட்ரிப்பர் லைன் விட்டுருவோம். இந்த ட்ரிப்பு வழியாக தினமும் 1 மணி நேரம் தண்ணி பாய்ச்சா போதும். நம்ம வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் நீரில் கரையக்கூடிய உரங்களை ஒரு 5 கிலோ வீதம் 1 ஏக்கருக்கு விட்டோம்னா அதே போதும். அப்புறம் மற்றபடி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டைம் இயற்கை உரங்களை நல்லா களை எடுத்துட்டு நம்ம அந்த லைன் கடையில் போட்டுடுறோம். அதாவது மக்கின சாணி, வேறு ஏதாவது இயற்கை உரங்கள், அந்த மாதிரி உரங்களை நம்ம போட்டுறதுனால பயிர் வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்கும். இல்லை, சம்பங்கியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சைட் லவிங், அதாவது வெளிச்சத்தை விரும்பக்கூடிய பயிர். நீங்கள் நிழலில் வச்சிங்கன்னா வராது, தனிப்பயிராக தான் பயிரிடணும். ஊடு பயிராக பயிரிட்டிங்கன்னா சரியான மகசூல் கிடைக்காது. ஸோ நிழல் இல்லாத இடத்துல, நல்ல வெயிலுச்சம் உள்ள இடத்துல தான் இது நல்லா வளரக்கூடிய பயிர். இப்போ இந்த சம்பங்கி பயிரிடுறதுக்குன்னு சொல்லி ஏதாவது பருவம் பட்டம் அந்த மாதிரி இருக்குங்களா? அதாவது பருவம்னு சொன்னால் நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துல தான் நடவு செய்யணும். இதுதான் அந்த சமயத்தில் தான் நமக்கு அந்த கிழங்குகள் கிடைக்கும். அந்த சமயத்தில் போட்டால் தான் பயிர் நல்லா முளைச்சி நல்லா வரும். இப்போ பொதுவாக மலர்கள் அப்படின்னு சொன்னால வெயில் அதிகமாக பட்டுச்சுன்னா காஞ்சிரும் கருகிரும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த சம்பங்கி வந்து எது, அதாவது வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பயிரா இல்லை வந்து குளுமை இதுக்கு வேணுமா, எந்த மாதிரி? அதாவது இது வந்து வெப்பத்தையும் தாங்கும் குளிரையும் தாங்கும் அந்த மாதிரி ஒரு பயிர். அதாவது அதிக வெப்பத்துலேயும் வரும் நல்லா, அதாவது மே மாதம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலாக இருக்கும், அப்போ நல்லா விளைச்சல் கிடைக்கும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் குளிராக இருக்கும், அப்போ கூட நல்லா விளைச்சல் கிடைக்கும். ஸோ இது எல்லா கண்டிஷனையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு அருமையான மலர்ச்ச பயிர். இங்கே உங்கள் தோட்டத்தில் போட்டு இந்த கிழங்கெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்க? நாங்கள் திருவண்ணாமலை, அங்கே தான் வந்து அதிகமாக சம்பங்கி போடுறாங்க. அங்கேருந்து நாங்கள் நேரடியாக போய் அங்கேருந்தே கிழங்கு வாங்கிட்டு வந்து 1 மாதம் நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் நட்டோம். இப்போ நீர் ஆதாரம் சொல்லும்போது இதுக்கு ரொம்ப அதிகப்படியாக நீர் வேணுங்களா இல்லை ஓரளவுக்கு இருந்த போதுங்களா? தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் 1 மணி நேரம், சாயங்காலம் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் 1 மணி நேரம், 1 ஏக்கருக்கு வந்து 2 மணி நேரம் தான் நமக்கு நீர் இறைப்பு தேவைப்படுது. போதுமானது. இப்போ மனோகரன் அவர் வந்து சொன்ன மாதிரி அவருடைய தோட்டத்தில் வந்து 2.5 ஏக்கரை வந்து சம்பங்கியை வந்து பயிரிட்டிருக்கிறாரு. ஆனால் 1 ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும்போது 40,000 கிழங்குகளே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்திற்கு சுமாராக 900 கிலோவிலிருந்து 1000 கிலோ வரைக்கும் பறிக்கலாம். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வரைக்கும் இதில் லாபம் கிடைக்கும். அப்போது ஒரு 50,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு 1 மாதத்திற்கு. இதில் எல்லா செலவுகளும் போக 40,000 ரூபாய் 1 மாதத்திற்கு நிகர லாபமாக இதில் நம்ம லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த சம்பங்கி வளர்ப்பில் ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ, இதையெல்லாம் எப்படி வளர்க்கறது, பராமரிக்கிறது, என்னென்ன நோய்க்கு என்ன வகையான மருந்துகள் கொடுக்கறது, எப்படி சந்தையில் நம்ம அணுகிறது, இது போன்ற உங்களுக்கு சந்தேகங்களோ விளக்கங்களோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மனோகரன் அவரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நீங்கள் பெறலாம். என்னோடய பெயர் மனோகரன். என்னோட அலைபேசி எண் 944-25-166-41. இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமையை விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வணக்கம் நேயர்களே,
நீங்க வந்து இளநி வந்து நிறைய குடிச்சிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பச்சை இளநி, சிவப்பு இளநி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி மலேசியா மஞ்சள் இளநி. இந்த மலேசியன் மஞ்சள் இளநிய கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா மேட்டு லட்சுமி நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த கீதாமணி அவங்களுடைய தோட்டத்துல பயிரிட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் அவங்க கிட்ட பேச போறோம். உங்களுடைய தோட்டத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இளநி, மலேசியன் மஞ்சள் இளநி, இந்த இளநியை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த மலேசியன் மஞ்சள் இளநி நம்ம சாதாரணமா எல்லா ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா சிவப்பு இளநியாரும் பச்சை இளநியாவும் தொங்க விட்டுருப்பாங்க, அது பாத்திருக்கோம். இந்த மலேசியன் மஞ்சள் இளநிங்கிறது அதிகமா இருக்காது. இது நாங்க பயிர் பண்ணிருக்கோங்க. ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மலேசியன் மஞ்சள் இளநியை வந்து எவ்வளவு செடி வைப்பீங்க? இது ஒரு ஏக்கராக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65-70 கண்ணு வைக்கலாங்க, மரம் வைக்கலாங்க. மத்த நம்ம நாட்டு ரகம் மாதிரி இதையும் வச்சிடலாம். ஆமாங்க, இதே வச்சிடலாங்க. இது நீங்க வச்சதுல இருந்து எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு ஈல்டு வருங்க? இது பாத்தீங்கன்னா இப்போ 2.5 வருஷத்துல பாலை வர ஆரம்பிக்குங்க. 2.5 வருஷத்துல வந்தா 3.5 வருஷம் அடுத்த 1 இயர்ல வந்து இளநி வைக்கலாங்க நம்ம. இப்போ பொதுவா வந்து நம்ம தோட்டத்துல வைக்கக்கூடிய வெரைட்டினுடைய அகலம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வந்து இந்த மலேசியன் மஞ்சள் இளநி அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அகலத்துல எந்தெந்த எத்தனை அடிக்கு வைப்பீங்க? இது 30 அடிக்கு ஒரு நாத்து வச்சிருக்கோங்க. ஏன்னு தென்னை எப்பவுமே ஒரு மரத்தோ மட்டை இன்னொரு மரத்துக்கு முட்டுனா விலகி மேல போயிருங்க. 30 அடிக்கு ஒண்ணு வைக்கும்போது கொஞ்சம் கீழே நின்று இந்த மாதிரி கீழே நின்று காய்க்கும், இல்லைன்னா கொஞ்சம் உயரத்துல போயிரு, இளநி பறிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதனால கீழால காய்க்கணுங்கிறக்காக 30 அடிக்கு ஒரு மரம் வச்சிருக்கோங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளநியை வந்து பறிக்கிறக்கே வந்து ஆட்கள் இல்லை. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த மலேசியன் மஞ்சள் இளநி ஒரு சின்ன வரப்பிரசாதம் கூட, பெரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக இது பெரிய வரப்பிரசாதம் தாங்க. நம்ம கீழால ஒரு 10 வருஷம் வரைக்கும் நம்ம கீழேருந்தே பறிச்சுக்கலாம். நம்ம வீடுகளில் கூட முன்னாடி ஒரு 2 மரம் வச்சுனா நம்ம கீழே இருந்து இப்போ ஒருத்தரையும் நம்ம தேட வேண்டியதில்லை, ஒரு குழந்தை கூட பறிச்சு சாப்பிடலாங்க. அது இப்போ இது வந்து எத்தனை நாளுக்கு ஒரு வெட்டு வெட்டுவீங்க இது? நீங்க இது பாத்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு வெட்டுங்க. தேங்காய்னு பாக்கும்போது 60 நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டுவாங்க. இது இளநி வந்து 30 நாளைக்கு ஒரு வெட்டுங்க. 30 நாளைக்கு இப்போ ஒரு ஏக்கராக்கு வந்து இப்ப நீங்க 70 மரம் வச்சிருக்கீங்க. இந்த 70 மரத்துல உங்களுக்கு வந்து ஈல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குங்க? இது சராசரியா வந்து ஒரு மரத்துக்கு வந்து 300 காய் கிடைக்குங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 300 காய் ஒரு மரத்திலிருந்து கிடைக்குது. ஒரு ஏக்கராக்கு வந்து 70 மரம். அப்போ வந்து ஒரு 21,000 காய் 21,000 காய் கிடைக்குங்க ஒரு ஏக்கர். அப்போ 21,000 வண்டி. ஆமாங்க. சரிங்க, இப்ப ஒரு வண்டி உங்களோட தோட்டத்துல என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்க இளநிக்கு? ஒரு காய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய்க்கு இளநி 20 ரூபாய்க்கு போகுதுங்க. அப்ப ஒரு வண்டி அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்ங்க. ஆமாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி 20 வண்டி அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் வந்துருது. 40 லட்சம் ரூபாய் வருங்க. நல்ல ஒரு 40 லட்சம் ரூபாய், நல்ல ஒரு நிறைவான ஒரு வருமானம். நிறைவான வருமானம்னா அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம உரம் எல்லாம் கொடுக்கணுங்க. கொடுக்கணும். என்னென்ன நோய் ஃபர்ஸ்ட் இது தாக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வண்டு தாக்குதல் வருங்க. நல்லா அந்த இளநீரோட இது வந்து சுவையா இருக்கிறதுனால நிறைய சிவப்பு வண்டு, இந்த காண்டாமிருக வண்டு, அந்த வண்டு தாக்குதல் வரும். நல்லா காப்பல் உள்ள ஒரு 5 வருஷத்து மரம் கூட அந்த வண்டு தாக்குதல் வருங்க. அதுக்கு பாதுகாக்கணும், அதுக்கு மருந்துகள் அடிக்கணும். அதே மாதிரி உரங்க கொடுக்கணுங்க. உரம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு காப்பு இருக்கும். தண்ணீர் அதிகமா தேவைப்படும். இப்ப பொதுவாகவே வந்து இளநி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு ஈல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துல இருந்து 300 காய் கிடைக்குங்க. இப்ப ஒரு ஏக்கராக்கு பார்த்தா 70 மரங்க. 70 மரத்துக்கு 21,000 காய் கிடைக்குங்க. 21,000 காய். இன்னைக்கு வந்து காய் என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்க? இன்னைக்கு 20 ரூபாய்க்கு ஒரு இளநி போகுதுங்க. சரியா உங்களுக்கு மத்த மழைக்காலங்களோட 15 ரூபாய்க்கு ஒரு இளநி போகுதுங்க. இப்ப 20 ரூபாய் தோராயமா அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒரு 1,000 காய் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20,000 ரூபாய். அப்ப 20 வண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும். 4 லட்சம் ரூபாய், நல்ல ஒரு நிறைவான ஒரு வருமானம் சொல்றாங்க. கண்டிப்பாங்க. இப்போ இந்த 4 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்றீங்க, அதுல உங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வருது? செலவானு பாத்தீங்கன்னா அது பாதி அளவுக்கு செலவு பண்ணாதான் இந்த ஈல்டு வருங்க. 30-300 காய் வருதுன்னா அதுல பாதி வந்து நம்ம திருப்பி அதுக்கு உரமா கொடுக்கணுங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கணுங்க. அப்புறம் அதே மாதிரி சாணி குப்பை, வேப்ப முன்னாக்கு, அது கோழி எருவு, எது நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குதோ அதெல்லாம் ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்கு ஒரு முறை கொடுத்தாதான் இந்த ஈல்டு கிடைக்கும். அப்ப கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்ல வந்து உங்களுக்கு 2 லட்சம் செலவு. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. 1 ஏக்கரானங்காட்டிக்கு உங்களுக்கு 4 லட்சம் கிடைக்குது. 2 ஏக்கரா 3 ஏக்கரான்னு சொல்லும் போது அதிகப்படியா? ஆமா கண்டிப்பாங்க.
இப்போ இதுல வந்து என்னென்ன நோய் தாக்கும் அப்படிங்கறத சொல்லிருங்க. நோய் வந்து இப்ப இதுக்கு வண்டுகள் வருங்க நிறையா, இது ரொம்ப சுவையான தன்மை உள்ளதுனால அதுக்கு வண்டு தாக்குதல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்ப்புழுகளை கூட வரும் ஒரு சில சமயத்துக்கு. அதுக்கான மருந்துக்கு வந்து நம்ம பெஸ்டிசைட் அடிக்கணும் கண்டிப்பா. என்ன மருந்து கொடுக்குறீங்க அதுக்கு? நாங்க இதுக்கு ப்ளூ காப்பரும் மோனோக்ரோட்டாபாஸும் கொடுத்து ஊத்துறேங்க. அது வந்து அந்த வண்டுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு பெரிய ஈல்டு வந்து ஒரு 5 வருஷத்து மரம் கூட நம்மளுக்கே தெரியாது உள்ள வண்டு போய் சாப்பிட்டு போட்டு கீழே விழுந்துரும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜ்ல வேற வகையே இல்ல, நம்ம மாத்திதான் ஆகணும், மரத்தையே மாத்திதான் ஆகணுங்க. இப்ப இந்த மாதிரி உங்களோட இளநீர் சாகுபடி பண்ணிட்டு நடுவுல வேற ஊடுபயிர் பயன்படுத்திக்கலாங்களா? ஊடுபயிர் பயன்படுத்தலாங்க, அது வந்து அதுக்கும் தண்ணி தேவைப்படும். எங்களுக்கு இங்க அந்த போதிய தண்ணி சௌகரியம் இல்ல, அதனால நாங்க தனியா இது மட்டும் வச்சிருக்கோங்க. அதாவது நீங்க வந்து உங்களுடைய பகுதியில நீர் குறைவு அப்படின்னு இருந்தும் கூட நீங்க இந்த மலேசியன் மஞ்சள் இளநீரை வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க, வச்சிருக்கீங்க, சாகுபடி பண்றீங்க. இதே மாதிரி நீர் நிறைந்த ஒரு பகுதி, நீர் வளம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சா எப்படி வருங்க? இது அருமையா வருங்க. எங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டம். நாங்க வந்து ஆழ்துளை கிணறுகள் போட்டு அதுல இருந்து தண்ணி எடுத்தா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது நீர் வளம் இருக்கிற இடத்துல தாராளமா வைக்கலாங்க. இப்போ எல்லா விவசாயிகளுமே இதை வச்சு நல்ல ஒரு பலன் வருமானம் அடையலாம் நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா அடையலாங்க. இந்த மலேசியன் மஞ்சள் சாகுபடி பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ, இதை வந்து எங்க வாங்குறது, இந்த கண் எங்க வாங்குறது அப்படின்னு விளக்கங்களோ தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க கீதாமணி அவங்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நீங்க பெறலாம். என்னுடைய பெயர் கீதாமணி, நான் மேட்டுலட்சுமி ஐக்கம்பாளையம் கிராமம். என்னுடைய போன் நம்பர் வந்து 9487506623. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு தோட்டத்தில் கரும்பு பயிரிட்டு அதை வந்து அறுவடை செஞ்ச பின்னாடி அதனுடைய சோகை, அதாவது வந்து அந்த சருகு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்கமாக எப்போவுமே வந்து தீயிட்டு கொளுத்திடுறோம். ஆனால் அதற்கு பதிலாகவே வந்து அந்த கரும்பு சருகையே வந்து இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தின் மூலம் தோட்டத்தில் ஓட்டி விட்டா இருக்காரு நம்ம ஜெய்பால் அவர்கள். அவர் வந்து இந்த மிஷினை வந்து எங்கே வாங்கினாரு, எப்படி இதெல்லாம் அவருக்கு இந்த அனுபவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் ஜெய்பால், இந்த கருவி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இதை எங்கே வாங்கினீங்க? சார், நான் இது டிவியில் ஒரு முறை பார்த்தேங்க. பார்த்த நடிகை அரவக்குறிச்சியில் தான் இந்த மிஷின் அங்கே இருந்துச்சுங்க சார். ஒரு விவசாயி ஓட்டிகிட்டு இருந்தார், அவர் டிவியில் பார்த்து அதுக்கு முன்னாடி அங்கே போய் அவர் பார்த்து அவர்கிட்ட இருந்து அந்த மிஷின் வாங்கினுங்க. அவர் வந்து பஞ்சாப்லேருந்து இதை வந்து இறக்குமதி பண்ணி வித்துட்டு இருக்கிறாரு. இந்த மிஷின் மூலமா இப்ப வந்து நீங்க சருகை வந்து இப்ப நம்ம தோட்டத்துல ஓட்டி விட்டுறீங்க. இந்த மாதிரி ஓட்டி விடுறதுனால என்னென்ன பலன்கள், என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லுங்க. பயன்கள்னா, நான் முதல்ல வந்து தீயிட்டு கொளுத்திடுவோங்க. இப்போ வந்து சருகு வந்து காட்டுக்குள்ள எருவாயிருது, 4 டன் எருவு வந்துருங்க. ஒரு ஏக்கராவில் வந்து 4 டன் 5 டன் சருவு இருக்குங்க. அது வந்து காட்டுக்கு எருவாயிருது. அப்புறம் காட்டுக்குள்ளே வந்து அது ஒரு மூடாக்கு மாதிரி போட்டோம்னாக்கா பில்லுக வந்து களை ஜாஸ்தியாக வராது. அப்புறம் பயன் வந்துங்க, மறுபடி நம்ம தண்ணி விடுறோம் இல்லைங்க, ட்ரிப்பில் தண்ணி விடுற தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு விடுற தண்ணி 2 நாளைக்கு அந்த சருக்குள்ள அந்த ஈரம் எத்தனை நாளைக்கு வேணாலும் அப்படியே இருக்குங்க. அது ஒரு நல்ல சருக்கு வந்து அது நல்லா தாங்கி தாங்கி ஆவியாகாதுங்க, நிலத்துல இருந்து மேலே ஆவியாகாது. உங்களுக்கு வந்து சரு மூடாக்கி இருக்கிறதுனால எத்தனை நாளைக்கு இருந்தாலும் கீழே தான் ஈரம் போக முடியும், மேலே போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதெல்லாம் வந்து இதனால உள்ள பயன்கள். சரிங்க, இப்போ இந்த மாதிரி ஓட்டு களைகளே முளைக்காதுங்க. காட்டுக்குள்ள வந்து ஏமா மூடாக்கு மாதிரி போட்டு விட்டோம்னா அந்த 5 அடி பார்ல வந்து கேப்ல ஏமா மூடாக்கு போட்டு விட்டுருங்க, களையே வராது காட்டுக்கு, கரும்பு காட்டுல களையே வராது. இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணும் பொழுது மண்ணுக்கு மண் வளம் அப்படிங்கறது எப்படி இருக்கும்? மண் வளம் வந்து நீங்க கையில ஒரு மாசம் கழிச்சு அந்த சருவ தூக்கி போட்டு கையில தோண்டிங்கன்னா நம்ம கையாலயே எத்தனை அடிக்கு வேணாலும் தோண்டலாம். மண் வந்து அந்த ஈரம் அப்படியே இருக்குங்க, மண் வந்து பொதுபோதும் நல்லா இருக்கு. இப்ப அடுத்த முறை வந்து நம்ம கரும்பு வந்து பயிரிடும் பொழுது அதனுடைய வளர்ச்சி, அதாவது ஈல்டு வந்து நல்லா இதன் மூலமா வரும். பயிர் வந்து உங்களுக்கு வந்து கட்டையே சாகாதுங்க. நான் வந்து 10 கட்டை வரைக்கும் இந்த முயற்சியில நான் வந்து கரும்புல வந்து கட்டையே அழியாது. தீயிட்டு கொளுத்தணும்னா நம்மளுக்கு வந்து கட்டையை அடிபட்டுருங்க.
இதுல வந்து அப்படி ஆகாது. எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் கட்ட வந்துட்டே இருக்கு, கட்ட வந்துட்டே இருக்கு, வளர்த்துட்டே இருக்கலாம். ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும், ஈல்டு நல்லா வருங்க. என்ன வேலைக்கு வாங்குனீங்க நீங்க? 160,000 ரூபாய். 160,000 ரூபாய். இப்ப இந்த 160,000 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி இயந்திரங்கள் விவசாய கருவிகளுக்கு மானியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்க? நான் வாங்கும் போது 160,000 ரூபாய்ங்க. அப்ப வந்து சப்சிடி இந்த மிஷினுக்கு இல்ல. இப்ப வந்து 1,00,000 ரூபாய் மானியம் இருக்கு. 1,00,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பலன், நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு. அருமையான வரப்பிரசாதம். இப்ப யாரு வேணாலும் வாங்கலாங்க. வாங்கி இந்த தோகை வந்து மக்க வைக்கிறதுனால வருஷத்துல நம்மளுக்கு 1 லோடு குப்பை வாங்கினாலே 2,000 ரூபாய் செலவாகுது. இது வருஷத்துக்கு 4 டன் எருவா காட்டுக்குள்ளேயே உற்பத்தி ஆகிக்குதுங்க. இப்ப இதே வந்து நம்ம வந்து வெளியே வந்து இந்த 4 டன் சொன்ன மாதிரி எரு வாங்கணும்னா நிறைய செலவு. ஏக்கரா 10 டன் கொட்டுவோங்க. இப்ப வருஷம் 4 டன் எரு இதுலயே உற்பத்தி பண்ணிக்கலாம். அதனால இது வந்து எல்லாமே நல்ல பயன்தான். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1850-1551 தொடர்பு கொள்ளவும். ஒரு ஏக்கரா வந்து எத்தனை மணி நேரத்தில் ஓட்டுவீங்க? 2 மணி நேரத்தில் ஓட்டலாங்க. நான் ஒரே வயல் வந்து ஒரே நீளமா நல்லா இருந்துச்சுன்னா 2 மணி நேரத்தில் ஓட்டலாங்க. ஏதோ கொஞ்சம் குட்டை குட்டையா இருந்துச்சுன்னா அது வந்து 2.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜாஸ்தி. இதை வந்து பராமரிக்க கூடிய ஒரு செலவு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இயந்திரத்தை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு எப்படி எந்த வகையில் ரொம்ப அதிகப்படியாகுதா இல்லை ஓரளவுக்கு நார்மலா? இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேடு ஒன்று தான் தேய்மானுங்க, வேற எந்த மாற்றமும் இதில் இல்லை. பிளேடு மட்டும் ஒரு 100 ஏக்கரா வரைக்கும் ஓட்டலாம். 100 ஏக்கரா வரைக்கும் ஓட்டலாங்க. 100 ஏக்கராவுக்கு அந்த ஒரு பிளேடு வரும். அந்த பிளேடு வந்து என்ன விலை வருது? ஒரு பிளேடு வந்து 60 ரூபா வருதுங்க. 60 ரூபா வருது. ஒரு பெரிய செலவெல்லாம் ஒண்ணு 240 பிளேடு இருக்குதுங்க. 240? ஆமாங்க. ஒரு ட்ரிப் மாத்தணும்னாக்க ஒரு 10,000-12,000 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு அந்த பிளேடு உங்களுக்கு தாங்குங்க? 100 ஏக்கரா ஓட்டலாங்க. 100 ஏக்கரா ஓட்டும் போது நாம ஒரு 10 ஏக்கரா ஓட்டுறோம்னாக்க நம்ம 10 வருஷத்துக்கு நம்ம யூஸ்க்கு வந்து 10 வருஷத்துக்கு ஓட்டலாம். 10 வருஷம். இது இல்லாம நீங்க வெளியே யாராவது கேட்டா கூட அப்படி போய் வெளியில ஓட்டி நிறைய கார்டு ஓட்டி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. நிறைய கார்டு ஓட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ இதன் மூலம் மேலும் என்னென்ன பயன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? மேலும் பயன்கள்னா கரும்புக்கு நல்ல பாதுகாப்புங்க. விவசாயிகளுக்கு வந்து நல்ல எருவு சத்து, காட்டுக்கு வந்து நல்ல உரமா இது மக்க வச்சு காட்டில் வந்து நல்ல இது. அதனால வந்து விவசாயி எல்லாருமே இதில் வந்து பயனடையலாங்க. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஓட்டும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்பெல்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க அது மேலேயே ஓட்டும் பொழுது அந்த ட்ரிப்பினோட இதுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வராது? ட்ரிப்பை வந்து நம்ம சுருட்டி பொழியில் போட்டுடலாங்க. ட்ரிப் வாச போற சுருட்டி கொண்டு போய் பொழியில் போட்டு காடாகாமல் அப்படியே ஓட்டி விட்டுடலாங்க. ஓட்டிக்கலாம். ஆனால் இந்த இயந்திரத்தில் வந்து சத்தம் வந்து அதிகமாக கேட்குமா? சத்தம் வந்து அதிகமாக வராதுங்க. கொஞ்சம் காத்தடிச்சா புகை தான் ஜாஸ்தியாக வரும். டேட்டர் சத்தம் தான் அதிகமா இருக்குங்க. வண்டி ஸ்பீடா ஓடுறதுனால அந்த வண்டி சத்தம் தான். இந்த சருகுகள் எல்லாமே வந்து அந்த இயந்திரம் அப்படின்னு சொல்லி முதல்ல இழுத்துக்குது. அது உள்ள வந்து ஸ்பேன் இருக்குங்க. அந்த ஸ்பேன் வந்து அப்படியே உள்ள உறிஞ்சி எடுத்துக்கோங்க. உறிஞ்சி எடுத்துக்கோ. நாம பயிராவே இருந்தாலும் பயிரை பாதிக்காதுங்க. சருகு மட்டும்தான் பாதிக்கும். சருகு மட்டும்தான் இழுக்குங்க. பயிரெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. ஒண்ணும் பாதிக்கும். நாம 30 நாள் கழிச்சு வேணாலும் அந்த காட்டுக்குள்ள ஓட்டலாங்க. நல்லா காஞ்சி முன்னாடிதான் ஓட்ட முடியுங்க. நான் மழைகளை பேஞ்சிட்டாலும் கூட நம்ம காடு 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு கூட நானும் ஓட்டலாங்க. அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாம். ஒன்றும் பயிர்களும் எந்த ஆபத்து கிடையாது. இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்டி விடுறீங்க. ஓட்டி விடுறது மூலம் இதுவே வந்து மண்ணுக்கு சத்தா உரமாக ஆயிக்குதுங்களா? உரம் நல்ல உரங்க சார். இப்போ வந்து நாம் ஓட்டி விட்ட பின்னாடி 2 பெண்ணாளைகளை வச்சு அந்த சருவு பூரா அந்த பயிர் பார் விட்டு அந்த இடைவெளி சந்துகளில் பூரா தள்ளி விட்டுருணுங்க. தள்ளி விட்ட பின்னாடி ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சருவு வந்து காடோட நிலத்தில் அப்பிடும். அப்புறம் பின்னாடி நாம ஒரு 1 ஏக்கராவுக்கு ஒரு 5 மூட்டை சூப்பர் ஐட் வந்துங்க. யூரியா 1 மூட்டை கலக்கி ஏகமா நாம வந்து 2 பெண்ணாளை விட்டு ஏகமா வீசி விட்டோம்னாக்க அது வந்து எருவா மாறிடுங்க. எருவாயிரும். எருவான பின்னாடி நம்ம காட்டுக்கு வந்து நல்ல சத்து. நல்ல சத்து. இதே வந்து எருவா இருந்தா நம்ம காசு கொடுத்தா வெளியில இருந்தா வாங்கணுங்க. இது வந்து நல்ல சத்துங்க. இப்ப இந்த இயந்திரத்தின் மூலம் நிறைய பலன்கள் இருக்குதுங்க. அப்புறம் அதையோட இன்னொரு பயன் என்னன்னாக்குங்க, தீய வச்சீங்கன்னா எந்த காட்டுலயுமே வந்து கரும்பு பயிர் வரும்போது பாத்தீங்கன்னா வெளுத்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த இயந்திரத்தின் மூலம் சருகு ஓட்டி விட்டோம்னாக்க பயிர் வந்து கருவறும் நல்லா பச்சையா வருங்க. வெள்ளையே வராதுங்க. தீய வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்ப எப்படி இருந்தாலும் அந்த வெள்ளையா தான் பயிரே வரும்.
பெராசல்பேட் அந்த மாதிரி வந்து உப்பு ஏதாவது போட்டுக்கிட்டு தான் அப்புறம் பயிரை கருப்பு பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல தென்னை மரங்கள் எல்லாமே வந்து தென்னை மரத்துக்கு தானே இது முக்கிய பாதுகாப்பே. தீய வச்சு எந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னாலும் 10 மட்டும் கண்டு கிடக்கு. ஆனா இது சரி ஓட்டி விட்டோம்னாக்க தென்னை மரத்துக்கு நல்ல பாதுகாப்புங்க. தீய வச்சு அந்த தென்னை மரத்துக்கு எங்க எந்த தோட்டத்துல பாருங்க, தீய வச்ச தோட்டத்துல தென்னை மரத்தில் கருகித்தான் இருக்கு. ஜெயபாலன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை எப்படி கையாளுறது, இந்த இயந்திரத்துல வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அல்லது அந்த இதெல்லாம் நிவர்த்திகள் என்னென்ன, இதன் மூலம் என்னென்ன பயன்கள் பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய கேள்விகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பா நீங்களும் பதில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். தொலைபேசி எண் வந்து 99 65 68 37 70. இந்த முகவரிக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மிஷன் எங்க இருக்குது, எங்க வாங்கலாம், எப்படி அதனுடைய பயன்கள் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா நான் விரிவா சொல்றேன். அம்மா சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கல்ல, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலங்களே? இனிமே NFSM கீழ பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதி இருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும். இல்ல, நம்ம பிள்ளைய நல்ல பள்ளியோடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும்.